கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் ஓடோடி வரவும் அக்கம் பக்கத்தினரின் கண் திருஷ்டி படாமல் இருக்கவும் இந்த ஒரு எலுமிச்சை போதும். சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எலுமிச்சம் பழத்தினை கொண்டு எப்படி பரிகாரம் செய்து நமக்கு தேவையானவற்றை எவ்வாறு நாம் அடைவது என்று பார்ப்போம். இதில் முதலாவதாக உங்கள் குலதெய்வம் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு எப்படி உதவும் என்று தெரிந்து கொள்வோம். நமது குலம் செழித்து விளங்க குலதெய்வ வழிபாடு என்பது அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிபாடாகும். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் குலதெய்வம் ஓடோடி வர செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி முதலில் பார்ப்போம். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் குலதெய்வ படத்தின் முன் நெய்தீபம் ஒன்றை ஏற்றிக்கொள்ளுங்கள். பிறகு ஒரு எலுமிச்சங்கனியை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு உங்கள் குலதெய்வத்தின் மூல மந்திரத்தை 21 முறை உச்சரிக்க வேண்டும். அதன்பின் உங்கள் வேண்டுதல் எதுவோ அதனை மனதார வேண்டிக் கொண்டு அந்த எலுமிச்சங்கனியை உங்கள் குலதெய்வ படத்தின் முன் வைத்து விடுங்கள். பிறகு மூன்றாவது நாளில் அந்த எலுமிச்சங்கனியை சாறு பிழிந்து அதனுடன் சிறிது சர்க்கரை சேர்த்து ஜூஸ் செய்து குடித்து விடுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களுடனேயே இருந்து உங்களையும் உங்கள் குலத்தையும் காத்து வரும். வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் கைமேல் பலன் கிட்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி என யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததாக கண் திருஷ்டி நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். நமது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாகட்டும் அல்லது உற்றார் உறவினர்களாகட்டும் சமயங்களில் நமது வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டு இவர்கள் பார்க்கும் பார்வையால் நாம் பெரிதும் பாதிப்புக்குள்ளாக நேரிடும். மேலும் இது போன்ற பொறாமை கண்களோடு அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது அது நம்மையும் நமது குடும்பத்தினரையும் பெரிய அளவில் பாதிக்க செய்துவிடும். இதிலிருந்து மீண்டு வர ஒரு எலுமிச்சம் கனியை இரண்டாக வெட்டி அதில் குங்குமத்தை பூசி வீட்டின் நிலைவாசலின் வெளியே இருபுறமும் வைத்து விடுங்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இதனை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வர எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் நாம் அதிலிருந்து காப்பாற்றப்படுவோம். மற்றவர்களின் தீய எண்ணங்களால் நாம் பாதிப்பு அடையாமல் இருக்க அவ்வப்பொழுது இது போன்ற பரிகாரங்களை நாம் அவசியம் செய்து வர வேண்டும். குலதெய்வம் உங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தவறாது இந்த பரிகாரத்தை செய்து பயனடையுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம். விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் விரதமாகவும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய விரதமாகவும் சங்கடஹர சதுர்த்தி விரதம் கருதப்படுகிறது. சங்கரன் மைந்தனான ஆனை முகத்தானை சிறப்புற வழிபட உகந்ததாக இருக்கும் இந்நாள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிகை அடுத்து தேய்பிறையில் வரும் நான்கு